எளிமையாகவும் நம்மளுடைய மைண்டை வந்து ஃப்ரீடமாக விடுறதுக்கு நம்மளே அனுமதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ பல ஞானிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை அனுமதிக்காதீங்க, அதை விட்டு வெளியே வாங்க அப்படின்ற கருத்துக்கள் தான் ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. இப்போ நான் சொல்கிற கருத்து வந்து மாதிரி இன்னொருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாருன்னா அதை ஏற்றுக்கிடுவேன்னா நான், இது இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் முயற்சிகளுக்கு தான் போயிட்டுருப்பேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறது யார்? அப்படிப்பட்டவங்க தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஞானிகள்லாம் நிறையா தேவைப்படும். இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், தேனி சுவாமிகள்னுட்டு ஒருத்தரை நாம் சொல்கிறோம், என்னுடைய குருநாதர்னு சொல்கிறோம், நிறைய வழிகாட்டியிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சின்சியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னான்னு சொன்னால், தேனி சுவாமிகள் ஞானியே கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரி சித்தர்கள் வரிசையில் சொல்லலாம், யோகிகள் வரிசையில் சொல்லலாம், ஒரு சித்த புருஷர்னு சொல்லலாம், யோகி மகா யோகினு கூட சொல்லலாம். ஆனால் ஞானி கிடையாது அவர். அவரை வச்சு நான் ஞானம் அடையலை. அதனால் அது வந்து ஞானம் அடைஞ்சதுங்கிறது என்னுடைய சொந்த அம்சத்தில் ஏற்பட்டது தான் அது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாராலேயும் பலன் இருக்குது. சொல்லப்போனால் இப்போ ஒரு 18 வயசில் இருக்கிறவங்களுக்கு அல்லது சின்ன வயசில் ஒரு ஆரம்ப காலத்தில் உள்ளவங்களுக்கு வந்து என்னால் பயன் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. சிலவங்களுக்கு மனசில் கஷ்டங்கள் இருக்கிறவங்கள கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வச்சுக்கிடுறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி நிறைய தேடுதல் இருக்கிறவங்க தேடுதலை முடிச்சுக்கிடுறதுக்கு நாம் அவங்களுக்கு வழிகாட்டலாம். அந்த மாதிரி இவங்களவங்களுக்கு இதெல்லாம் நல்லா மற்றவங்க சொல்கிறத விட இது வழிகாட்டல் நல்லாயிருக்கும். ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இது எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. அது மற்ற நம்மளை விட மற்றவங்க பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும். அவங்கள தான் கூட்டம் அதிகமாகவும் இருக்கும், நம்மகிட்ட கூட்டம் ரொம்ப குறையாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல தேடி களைச்சி போனவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படும். தேடிட்டே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். இங்கே நீங்கள் ஒன்றும் பண்ணாதேன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் இருக்க போகுது? இப்போ நீங்கள் வந்தோடனே நாங்கள் என்ன சொன்னால், நாளைக்கே எல்லாருமே உங்களை ஞானிகள் ஆகிட்டீங்கன்னு சரி கொடுத்து அனுப்பி விட்ருவோம். நீ ஒன்றும் இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம் சொல்லி அனுப்பி விட்ருவோம். அது வந்து நான் ஏற்கனவே நல்லா தேடி களைச்சி போனவங்களுக்கு அதோட முடிச்சுக்கிடுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து தேடுற கொண்டுமே இல்லையே, செய்த கொண்டுமே இல்லையேங்கிற மாதிரி ஏதோ ஒரு இருந்துகிட்ருக்கும். இப்போ நான் வந்துங்க ஒரு 15 வருஷமாக ஆன்மீக பயிற்சிகளில் இருந்து ஒரு சில மனப்பான்மைகளும் பழக்கங்களும் கொஞ்சம் குறைஞ்சதை என்னால் உணர முடிஞ்சுது. உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்டு அந்த புத்தகங்கள்லாம் படித்து ஒரு சில புரிதல் வரும்பொழுது, பயிற்சிகள் செய்து போன பழக்கங்களும் குணாதிசயங்களை தாண்டி 2-3 மடங்கு அதிகமாக பழக்கங்களும் குணாதிசயங்களும் மாறினதை உணர்ந்தேன். ஆனால் அதுக்காக ரொம்ப பிரயாசப்படலை, ரொம்ப எளிமையாக இருந்தது. ஒரு கட்டத்தில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஆன்மீகத்தோட தேடுதல் நிறைவடைந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோதான். அவங்க நிறைய பேர், எத்தனை பேரை வந்து நம்ம நேரிலேயே சந்திக்காதவங்க, நம்ம இதை யூடியூப்பில் பார்த்து புக்கில் படித்து ஞானியாக இருக்கிறாங்க, எத்தனை பேரும் இருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒரு சில பழக்கங்கள் இருக்கிறத உணர முடியுது. பட் அதுக்கு நான் பெரிய ஃபோக்கஸ் போகவும் செய்யலாம். அது உங்கள் ஆப்ஷனுக்கு வந்துடுது. அது என்னமோ உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கிற பகுதியில் என்ன செய்யலாம், வெளிச்சம் இல்லாத பகுதியில் என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் தூங்கும்போது லைட்டு தேவையில்லை, வேலைகள் செய்கிறதுக்கு லைட்டு தேவை. அப்போ நீங்களாக தான் முடிவு பண்ணிக்கிடணும். நீங்கள் அது அது உங்கள் கை ஆப்ஷன் உங்கள் கையில் வந்துடுது. நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிடலாம், வேணாம் வச்சுக்கிடலாம். ஒரு சொன்னால் இந்த உங்களை ஒரு பக்கத்துலேயும் செயல்களை இன்னொரு பக்கத்துலேயும் வச்சு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே வாழ்ந்தீங்க. இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் சொல்ல உங்கள் மனசே கேட்காது, சூழ்நிலையும் கேட்காது. அப்போ நீங்கள் தியானத்தை பண்ணி எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. ஆனால் அது கட்டை உடச்சிக்கிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் கில்ட்டி எல்லாம் ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டீங்க. இப்போ நீங்கள் எல்லாமே அதுவாக ஃப்ரீ ஆயிடுது, எல்லாமே ஃப்ரீ ஆயிடும். ஓகே, அதுவாக ஃப்ரீ ஆகிடும். அதுவாக ஃப்ரீ ஆகிடும். இப்போ 1-2 மிச்சம் இருந்தாலும் இந்த இந்த உடம்பு, அதாவது மரணம் வரும்பொழுது அது நம்மளை பிறவிக்கு இட்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் பிறவிங்கிறதே வந்து கண்டிப்பாக பிறவி எல்லாருக்கும் உண்டு. நம்ம முதல் நாள் வகுப்பு நீங்கள் வரலையா? வியாழக்கிழமை அது வரலைங்க. வரல, அந்த வகுப்பில் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். சரி, நம்ம கடைசியில் பேசலாம். சரி, தேங்க்யூ.